நேர்களே, நாம் இப்போ ஒரு அருமையான விவசாயி ஒவ்வொரு வருடமும் இந்த விவசாய கண்காட்சிக்கு மதுரை தமுக்க மைதானத்தில் வந்து பல விஷயங்களை கற்றுக்கிட்டு போன ஒரு நல்ல ஒரு அவார்டு வாங்கின விவசாயின்னு சொல்லலாம். திரு மகாமணி ஐயா அவர்களை சந்திக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். என்னுடைய ஊர் வந்து மேலூர் தாலுகா, மதுரை அடிச்சில்ல, மேலூர் தாலுகா ஏ வல்லாலப்பட்டி. என்னுடைய பேர் மகாமணி. விவசாயி. இந்த மைதானத்துக்கு அடிக்கடி வருவீங்க இல்லையா, இந்த விவசாய கண்காட்சிக்கு வருவீங்களா, எந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வருஷம் வரும்போதும் உங்களுக்கு என்னென்ன புது விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க? இங்கே வரும்போது இந்த சொட்டுநீர் பாசனம், இது விவசாயத்துக்கு என்னென்ன உரமிடுறது, என்னென்ன பூச்சி உரம் தெளிக்கிறது, இப்படி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நிறைய இதுகளும் கொண்டு போய் என்ன மாதிரி விவசாயிகளுக்கும் எடுத்து சொல்லி அவங்களுக்கு உதவியாக. பொதுவாக இந்த மாதிரி இந்த விவசாய கண்காட்சிக்கு வந்து இதன் மூலமாக பயனடைஞ்சு நீங்கள் அவார்டு வாங்கிக்கதா வெளியே கேள்விப்பட்டோம், அந்த மாதிரி என்னென்ன அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கீங்க? நான் சிறைவுள்ளத்தூரில் போய் எள்ளு வெதை வாங்கிட்டு வந்து, ஒயிட்டு எள்ளு வாங்கிட்டு வந்து இங்கே விவசாயம் போட்டு ஏக்கருக்கு 5 மூடை விவசாயம் இது பண்ணி எனக்கு வானொலி நிலையத்திலிருந்து அவார்டு கொடுத்தாங்க. எந்த வானொலிங்க ஐயா? மதுரை வானொலி. மதுரை வானொலியில் அவார்டு வாங்கியிருக்கேன், சிறந்த விவசாயிக்கான அவார்டு. இன்னும் நீங்கள் ஒவ்வொரு தடவும் இதே இளைய தலைமுறையினரையும் நீங்கள் வந்து எப்படி இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்த்துறீங்க? இளைஞர் தலைமுறைகளுக்கு தான் நிறையா கொண்டு போகணும், அதுகளுக்கு தான் நிறையா புரிஞ்சுக்கணும். அதனால் நாம் வந்து இதே மாதிரி ஊரில் மீட்டிங் போட்டு அதை கருத்தரங்கம் நடத்தி அதை இந்த செய்தி அதுகளுக்கும் கொண்டு போய் எல்லாம் செஞ்சு விவசாயத்தை அபிவிருத்தி பண்ணணும். ஒரு விவசாயம் என்பது ஒரு அழியா சொத்து. அந்த அழியா சொத்தை பாதுகாக்கிறதுல நீங்கள் ஒரு அரணாவும் தூணாவும் நிற்கிறீங்க. உங்களை அக்ரி டிவி பேட்டி கண்டதில் வந்து நன்ற மிகச்சிறந்த வாழ்த்துக்கள் ஐயா. ரொம்ப நன்றி. வாழ்த்து.